இந்த யாத்திரை எப்பாடுபட்டாலும் மக்களிடத்தில் செல்லும் மக்களை சந்திப்போம் இந்த யாத்திரை வெற்றிகரமாக அமையும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் அதே மாதிரி எதிர்க்கிறவங்க சொல்றாங்க இந்த யாத்திரையால கலவரம் வரும்னு அப்போ யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் இந்த யாத்திரையில கலவரம் பண்ணணும்னு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் மேல் தமிழக அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் உடனடியாக சம்பந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதும் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய யாத்திரை துள்ளி வரும் வேல் அர்த்தம் பல அர்த்தம் இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன் நீங்க அசம்ஷனுக்கு போறீங்க இன்னும் நாலு நாள் இருக்குது நீங்க அசம்ஷனுக்கு போறீங்க எப்படி தடைன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்லல ஏங்க அது வந்து சீர்குலைக்கிறதுக்காக இந்த யாத்திரையை அவர்களுடைய எண்ணம் இந்த யாத்திரையை சீர்குலைக்கணும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மக்களை சந்திக்க கூடாது அவங்களுக்கு யாத்திரை நடக்கிற பிரச்சனை இல்ல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்றிருக்கிறது இளைஞர்கள் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க அத்தனை போற பகுதியில் முழுக்க முழுக்க இளைஞர்கள் பட்டாளம் வந்துட்டு இருக்காங்க முருக பக்தர்கள் எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இருக்கிறாங்க இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே அது அப்புறம் பார்ப்போம் நான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சரை சந்திக்க இருப்பது 7.5% உள்ளுதவி வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நன்றி சொல்லும் விதமாக தான் அவரை சந்திக்க இருக்கிறார் நான் தான் சொல்லியிருக்கிறேன் தெளிவா சொல்றேன் என்னுடைய யாத்திரை நோக்கம் கூட்டணி கட்சி தலைவர்களை அங்கங்க நாங்க அழைப்பு கொடுத்திருக்கோம் அவங்க கலந்துக்கோன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதாவது பேருங்க வேல் யாத்திரை பேரு நாங்க கொரோனா வாரியர்ஸ நான் சொல்லும்போது தெளிவா சொன்னே கொரோனா வாரியர்ஸ்க்கு அவர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு நாங்க முன்கள பணியாளர்களுக்கு மாஸ்க் கொடுக்கறது பிபிஇ கிட் கொடுக்கறது இதெல்லாம் தான் எங்களுடைய பணி நாங்க வந்து கொரோனா காலத்தில் பல எதிர்கட்சி கட்சிகள் வெளியிலே வரல எங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து நாங்கள் தான் முதல் முதல களத்தில் இருந்தோம் நாங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல உணவு பொட்டலங்கள் கொடுத்தோம் 35 லட்சம் மக்களுக்கு 35 லட்சம் குடும்பங்களுக்கு மோடி கிட் அந்த ரேஷன் கிட் கொடுத்தோம் எங்களுடைய ஓன் பிஜேபியினுடைய ஓனா இதை தவிர்த்து முகக்கவசங்கள் சானிடைசர் தொடர்ந்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க எப்ப கொரோனா முடிவுக்கு வருதோ அப்போ வரலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க சேவை செய்யணும்னு சொன்னாங்க எங்களுடைய சேவை பணி தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இந்த யாத்திரையினுடைய நோக்கமே சேவை தான் சேவனுடைய ஒரு பகுதி தான் நாங்க அது வந்து திருத்தணி திருத்தணிந்தூர்ல வரலும் போறோம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஆரம்பிச்சு நாங்க களப்பணி செய்யணும் அது திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சு திருத்தணில ஆரம்பிச்சு திருச்செந்தூர் வரலும் போயிட்டு சந்திக்கிறோம் ஆமா அவங்கள எடுத்து சொல்ல போறோம் ஏங்க நீங்க பிரச்சனை உருவாக்குறீங்க பிரச்சனையை வந்து உருவாக்குபவர்கள் தான் பிரச்சனையை பத்தி பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே பிரச்சனையை உருவாக்குதுன்னு இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தேவையில்லாம எதிர்கட்சிகள்
இந்த யா அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் தாங்க இந்த யாத்திரைக்கு நம்ம ஏதாவது தொல்லை கொடுக்கணும்ன்றது மட்டும்தான் இல்ல இத பேசின பிரச்சனை வந்தா சொல்லுங்க அடுத்த क्वेश्चन வேற பல மேற்கோள் காட்டுறாங்க சட்டரீதியான நடவடிக்கைகளுக்கும் தயாரா இருக்க பாஜக நீங்க சொல்றது நாலு நாள் சொல்ல இதெல்லாம் அசம்ஷன் தானங்க அசம்ஷனுக்கு ஏங்க நான் பதில் சொல்லணும் இன்னைக்கு முதல்ல கூட்டணி கட்சிக்கு போறீங்க ஓவர்த்ரா 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 நான் தான் சொல்றேன் நான் ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிகள் டிஜிபி சந்திச்சு மனு கொடுத்துருக்காங்க நான் முதலமைச்சரை சந்திக்கிறது 7.5% இடஒதுக்கீடுக்கு நன்றி சொல்றதற்காக சார் ஆதிமுக கூட்டணியில் இருக்காங்க அவங்களும் இந்த வேலியாத்திரையில பங்கேற்பாங்களா சார் கேக்குற கொள்ளியே கேட்டுட்டு இருக்கீங்களா பங்கேற்பாங்கன்னு சொன்னா வேற வேற கேட்காதவங்க கேளுங்க சார் டிசம்பர் 6 முடியுது டிசம்பர் 6 ங்கிறது சக்திக்குரிய நாளா பார்க்கப்படுது சோ அந்த நாள்ல வந்து கலவரங்கள் அதிகமா வெடிக்க வாய்ப்பு யாருங்க மறுபடியும் மறுபடியும் கலவரம் தான் சொல்றீங்க ஏங்க அப்ப நீங்க திட்டமிட்டிருக்கீங்களா கலவரத்தை எதிர்க்கட்சிகள் சொல்றவங்க அப்ப கலவரத்தை திட்டமிட்டிருக்காங்களா எங்களுடைய யாத்திரையில கலவரத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா ஏங்க இருங்க தமிழ்நாட்டுல சொல்லுங்க தமிழ்நாட்டுல எங்க எங்க பிரச்சனை வந்தது ஏங்க போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ராமராத யாத்திரை வந்தது தமிழ்நாட்டுல எங்க பிரச்சனை வந்தது வண்டியில வேகமா எடுத்துட்டு போன மாதிரியான வீடியோ காட்சிகள் அது நீங்க வண்டி வந்து ஆள் இல்லாத இடத்துல வேகமா தான் போகும் தர்புடி காட்டியாத வேகமா எடுத்து போனதெல்லாம் பாத்துக்கோ இரு தரப்புக்கும் பிரச்சனையா மாறுச்சு சார் நெக்ஸ்ட் थैंक यू ரஜினிகாந்த் சார் சார் இருப்பா சார் ரஜினிகாந்த் தன்னுடைய politcal நிலைப்பாடு என்ன அறிவிக்கல உடல்நிலை சரியில்லைனு சொல்லிருக்காரு இத எப்படி பாக்குறீங்க அண்ணன் ரஜினிகாந்த் அவங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி அதையும் தாண்டி தேசிய சிந்தனை உள்ளவங்க அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்ட்டு பல தரப்புலையும் வேண்டுகோள் விடுக்கிறாங்க நானும் அவர் அரசியலுக்கு வர்றத விரும்புகிறோம் ஏற்கனவே பல முறை அவருக்கு அரசியலுக்கு வந்தால் வரவேற்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அவர் அரசியலுக்கு வந்தால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவரை வரவேற்கிறேன் தமிழகம் முழுவதும் பல்லாயிரம் பல லட்சம் பேர் எங்களுடைய கட்சியில் அங்கங்க இணையறதுக்காக தயாராக இருக்கிறார் அவருடைய நிலைப்பாடு சொல்லியிருக்காரு தேர்தல் நேரங்களில் மற்றவங்க என்ன முனைப்பாடு இருப்பாங்க அதெல்லாம் யாத்திரை அப்ப பாருங்க அதாவது இன்றைக்கு கூட்டணி கட்சின்ற விதத்தில் நீங்க கேக்குறீங்க நானும் சொல்றேன் நம்மளுடைய முதலமைச்சர் நல்ல ஒரு அரசை கொடுத்துட்டு இருக்காரு ஒரு எளிமையான முதலமைச்சர் மக்களை எளிமையாக அணுகக்கூடிய வகையில் இருக்கிறாரு அதே நேரத்தில் கொரோனாவை மத்திய அரசாங்கத்தினோட இணைந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் ரொம்ப சிறப்பாக தமிழக அரசாங்கம் வேலை செஞ்சிருக்கின்றது தான் தமிழர்களினுடைய நலனில் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் அவர்களுடைய நலனில் இருக்கும் இது ரெண்டாவது வந்து கவர்னர் நீங்கள் பாருங்கள் கவர்னருடைய டிஸ்கிரிமினேஷன் சில விஷயங்கள் இருக்குது அந்த தன்மைன்னு இருக்குது அந்த தன்மையை பொறுத்து அவர் முடிவெடுப்பார் இது வந்து 7.5% இடஒதுக்கீடானது பல கிராமப்புற மாணவர்களினுடைய கல்வி அவர்களுடைய நீட்டில் அவர்கள் பயன்பெறணுன்றது அனைவருடைய எண்ணம் அனைவருடைய நோக்கமும் அதனால் நாம் அனைவருடைய கோரிக்கையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் அது அவருக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க அவருக்கு நன்றி சொன்னோம் அதே நேரத்தில் நீங்கள் கேட்கிற கேள்விக்கும் கவர்னர் என்ன முடிவெடுப்பார் அந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை கண்டுதான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் பல்வேறு இதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த யாத்திரைக்கு தொடர்பு கொடுத்துட்டு இருக்காங்க
பலம் அடைந்து கொண்டு வருகிறோம். இளைஞர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள், மகளிர் சக்தி எங்களிடத்தில் இருக்கிறார்கள், அத்தனை தரப்பு மக்களும் இன்னைக்கு எங்களிடத்தில் இருக்கிறார்கள். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் நோக்கி வந்துட்டாங்க, ஏற்கனவே வந்துட்டாங்க. அதே மாதிரி தென் தமிழகத்தில் நாங்கள் முந்தைய நேற்று நான் ஐயா தேவர் பெருமகனார் அவருடைய விழாவுக்கு போயிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி அந்த இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நோக்கி வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த யாத்திரைக்கு பிறகு இன்னும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யாத்திரை. நன்றி. இல்ல, அது வரும்போது சொல்றேன். நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. பார்த்தோம், போன 2016 பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தனியாக நின்னோம், தனியாக தான் நின்னோம். கிட்டத்தட்ட 90 மேற்பட்ட இடங்களில் வெற்றியை தோல்வியை நிர்ணயித்தது பாரதிய ஜனதா கட்சி. 35 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் இரண்டாவது இடம் அல்லது மூன்றாவது இடம் பாரதிய ஜனதா கட்சி வந்தது. இது 2016 ஸ்டேட்டஸ். அதற்கு பிறகு எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தினுடைய நேரடி பயனாளிகள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். இன்றைக்கு கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சி, இளைஞர்களுடைய சப்போர்ட், இளைஞர்களுடைய ஆதரவு நல்லா பெருகிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய சீட்டுகளை எலெக்ஷன் நேரத்தில் கேட்போம். இல்ல, அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவ்வளவு டேட்டா சொன்னேன். இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அது இன்னும் போக போக